பேர் ஜெய்சன் என்ன சார், எனக்கு ஏஜ் 34 ஆகுது. நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கர சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், பேக் பெயின் இருக்கும். ஸோ நான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். லேசியாகவும் இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 1 வீக்ல எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் அண்ட் ஆஃப்டர் 10 டேஸ்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டேன். பேக் பெயின் ஆனால் எனக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என் கோச்சை கேட்டே இருப்பேன். அது நீங்கள் ப்ரோக்ராம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, அதுவே சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக ஒரு 1 மந்த்து கழிச்சு பார்க்குறேன், எனக்கு இருந்த பேக் பெயின் எங்கே போச்சுனே தெரில. ஸோ நான் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஜூலை 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன் சார். நான் 14 kg எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன். ஸோ இப்போ நேற்று வந்து 65.80 வந்து ஐடல் வெயிட் ரீச் ஆயிட்டேன். என்னோட ஹைட் வந்து 166 cm. ஸோ 68 டேஸ்ல 14 kg லாஸ் பண்ணி ஐடியல் வெயிட் ரீச் ஆயிட்டேன் சார். எப்படி இருக்கு உங்க ஃபீலிங் இப்போ எக்ஸஸ் வெயிட்ல இருந்ததுக்கும் ஐடியல் வெயிட்க்கு வந்ததுக்கும்? ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் ஆக்சுவலி போட்டோலாம் எடுக்கவே மாட்டேன். என் ஒய்ஃப் என் முன்னாடி நீ எப்பெல்லாம் போட்டு நீங்காவது எடுத்திருக்கியாரா சொல்லி கேட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணிக்கணும். அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு மூலமா. ஆனால் அவங்களால அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட், வாமிட் ரொம்ப இருந்தனால அந்த ஸ்டார்டிங் டைம்ல இது பண்ண முடியல. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த என் ஒய்ஃபுக்கும் அப்புறம் என்னோட கோச்சுக்கும், என்னோட சீனியர் கோச் காளிமுத்து சார் அவங்களுக்கும், உங்களுக்கு செஷன் லீடர் சகோதரி குமார் சாருக்கும், ரவிசுந்தரன் சாருக்கும், ஹெர்பா லைஃப்க்கும், மார்க்கெஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கு. ஸோ மணியோட மேனேஜ்மெண்ட் வந்துட்டு மணி இஸ் பவர் அப்படின்ட்டு இந்த செஷனுக்குள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா எனக்கு வந்துட்டு ப்ளூ பிரிண்ட்ன்ற ஒரு வாய்ப்பு பார்க்க கிடைச்சிச்சு. ஸோ அதுல வந்துட்டு நான் இதனால் வரைக்கும் மணினா வந்துட்டு ஓகே நம்ம இன்னைக்கு ஏர்ன் பண்றோம் ஜாலியா இருந்தா போதும் அப்படின்ட்டு தான் நான் இது வரைக்கும் இருந்தேன். நான் பொதுவா எப்பயுமே சொல்லுவேன் மணி வந்து ஒரு மேட்டரா நான் இது பண்ணவே மாட்டேன். ஓகே இன்னைக்கு நம்ம ரன் பண்றதுக்கு நம்ம லைஃப் இருக்கு அப்படின்னு நினைச்சாவே இது. ஆனா இந்த செஷன் ப்ளூ பிரிண்ட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மணி வந்து அல்டிமேட், மணி இஸ் பவர்னு எனக்கு புரிஞ்சு. ஸோ இனிமே வந்து அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும், ஏன்னா மணி இருந்தாதான் நம்ம வந்துட்டு எல்லாமே சாதிக்க முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ என் ஒய்ஃப் வந்துட்டு 2 வருஷத்துல வார்த்தைகள் பேசணும்ன்றாங்க. சொல்லுமா சார். குட்இவினிங் சார். சார் ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு நான் சொல்றது வந்துட்டு ரொம்ப லேசியா எதுனாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப லேசியா உட்காந்துட்டே இருப்பாங்க. எனக்கு அது இரிட்டேட்டிங்கா இருக்கும் அப்படின்னா. சோ இப்ப பாக்குறதுக்கு நான் அக்கா மாதிரி இருக்கேன், அவரு தம்பி மாதிரி இருக்கிறாரு, அதான் சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்துல உட்கார்றதுக்கே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து ரொம்ப ஒரே செல்ஃபி தான். முடியலாம் ஒரு போட்டோ எடுக்க கொடுத்தாலே வரமாட்டாப்ல. இப்ப என்னை விட்டுட்டு ஒரே செல்ஃபியா எடுத்துட்டு சொன்னேன், வேற ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே என்னன்னா சொல்றேன், ஹஸ்பண்டும் எல்லாரோட ஒய்ஃபும் ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு வீடியோ கிருஷ்ணகுமார் கண்டிப்பா
எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா ஃபிட்டா இருந்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ், திடீர்னு உங்களுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க எங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் போக சொல்லும், அந்த போட்டியில வந்து உங்க ஒய்ஃபை தூக்கிட்டு தான் போகணும் இல்ல உங்க ஹஸ்பண்ட தூக்கிட்டு தான் போகணும்னு போட்டி வச்சாங்கன்னு வச்சுங்க, அங்கதான் நீங்க மாட்டிப்பீங்க. அங்க உங்க சொல்றாங்க வீடு தரம் ஒண்ணு சொல்றாங்க, சொந்த வீடு ஒன்னு தரம் 50 லட்சம் ஒரு வீடு ஒரு கார் தரேன்றாங்க. அன்னைக்கு தெரியும் நீ குறைச்சிருக்கலாம்ல, நீ அடியில் வீட்டு இருந்தா இந்நேரம் ஒண்ணு தூக்கின்னு போயிருப்பேன்ல, இப்படி வர பாருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஸ்லிம்மா ஃபிட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்லது. இந்த வீடியோ ஹஸ்பண்டுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஆல் தி பெஸ்ட்.